வெல்கம் டு கியூபி 365. நம்ம கொஸ்டின் பேங்க்ல 6th to 12th ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு அறிவியல், தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் பாடத்திலிருந்து முக்கியமான 2 மதிப்பெண், 4 மதிப்பெண் மற்றும் 7 மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 75. இதில் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் நம்ம பாட வாரியாக பார்த்துட்டு இருக்கோம். முதல் 10 கேள்விகள் பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண் வினாக்கள், ஒரு ஒரு கேள்விக்கும் 2 மதிப்பெண், மொத்தமாக 20 மதிப்பெண் உள்ளது. 2வது கேள்வி பாருங்கள், போல்டிங் என்றால் என்ன, அதற்கான செயற்கையாக ஊக்குவிக்கலாம். அந்த கேள்வியெல்லாம் கரெக்டாக படித்து பாருங்கள். கேள்விகள்லாம் முதல்ல நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கான பதில்கள் கீழே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டே வாங்க. 5வது கேள்வி, வேதியியல் தூதுவர்கள் என்பவை யாவை. 6வது கொஸ்டின், நாளமில்ல சிறப்பிக்கும் நாளமில்லா சிறப்பிக்கும் உள்ள வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. அதோட வேறுபாடுகள் நல்லா படிச்சுட்டு போயிருங்க. பரீட்சையில் அதிகமாக கேட்குற கேள்வி அதெல்லாம். நம்ம 6 முதல் 12ஆம் வகுப்பு வர பாடவாரியாக எல்லாத்துக்குமே வீடியோஸ் போட்டு வரும். பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு வரோம். 9வது கேள்வி பாருங்கள், பிட்யூட்டரி சிறப்பின் கதுப்புகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்விகளை நல்லா படித்து பாருங்கள். அடுத்து 4 மதிப்பெண் நாக்கள் வந்துட்டு 5 கேள்விகள் நீங்கள் எழுதணும். உங்களுக்கு இந்த கேள்விகளில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட சேனலில் முக்கியமான வினாக்கள், பயிற்சி வினாக்கள், புத்தக வினாக்கள்லாம் நம்ம போட்டிருக்கோம். பயிற்சி வினாக்கள்லாம் எழுதி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில். அப்போ தான் உங்களுக்கு பரீட்சையில் போய் எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறு சேனலில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் மட்டும்தான் போடுவாங்க, பதில்கள் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சேனலில் அதுக்கான தீர்வுகளுடன் கேள்வி மற்றும் பதில்களோடு தான் நம்ம போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறோம். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. தொகுப்பு வீடியோக்கள்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போகிறோம். 5 கேள்விகள், மொத்தமாக 35 மார்க் உங்களுக்கு வரும். வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன் மூளை கருத்துகளின் துணியில் உற்பத்தி செய்யப்படுகிறது, அதுக்கான ஆய்வினை விவரின்னு கேட்டிருக்காங்க. இந்த படம் வரைஞ்சி பாகங்கள்லாம் சரியாக புரிங்க, அப்போ தான் 7 மதிப்பெண்கள் உங்களுக்கு போடுவாங்க. இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலாக வாங்கி படிக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. 17வது கொஸ்டின் பாருங்கள், ஜிப்ரலினின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அதோட விளைவுகளை எழுதுங்க. விளைவுகள் பண்புகள்லாம் கேட்டாங்கன்னா படிச்சுட்டு போயிருங்க. நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி நம்ம எல்லா சாப்டர்ல இருந்து போட்டுட்டோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் பாட வாரியாக போட்டுட்டு வரோம். வேறுபடுத்துகள்லாம் படிச்சுட்டு போயிருங்க. உங்களுக்கு தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ் கிராமப்புறங்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோஸை பகிர்ந்து விடுங்க. அவங்களும் இந்த கேள்விகளை பார்த்துட்டு போனால் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க. நம்மக்கிட்ட பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள் கூட இருக்குது. அப்படின்னா க்ரியேட்டிவ் க்வெஸ்சன் சொல்லுவோம், அதெல்லாம் இப்போ பரீட்சையில் அதிகமாக கேட்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி 365.